மொழி காக்கும் வரம்பில்லையில் எம்மொழியும் அழிந்து போகும் எனும் முடியரசனின் கவி வரிகளோடு அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைய பதிவில் அகநானூறு வினா விடை குறிப்புகளை பார்க்கலாம். அகம் கூட்டல் நான்கு கூட்டல் நூறு, இதை சேர்த்தா கிடைக்கிறது நமக்கு அகநானூறு. பாடல் வைப்பு முறையில் பாடல் எண்ணிற்கு ஏற்ப திணைகள் வரிசையாக வைத்து தொகுக்கப்பட்ட ஒரே எட்டு தொகை நூல் பார்த்திங்கன்னா அக நானூறு. பாடல் வைப்பு முறையில் பாடல் எண்ணிற்கேற்ப திணைகள் வரிசையாக வைத்து தொகுக்கப்பட்ட ஒரே எட்டு தொகை நூல் அக நானூறு. அக நானூறு பார்த்திங்கன்னா எட்டு தொகை நூல்களில் அகத்தை சார்ந்த நூல். அக நானூரை அகப்பாட்டி எனவும் அகம் எனவும் சொல்வாங்க. இது ஒரு அகத்திணை நூல். அதோட இல்லை, நானூறு பாடல்களை கொண்டது. அகத்திணையை சார்ந்த நூல் நானூறு பாடல்களை கொண்டது. அக நானூறு நூற்று நாற்பத்தைந்து புலவர்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு தான் அக நானூறு. அக நானூறு பாடலை பாடியவர்கள் எத்தனை பேர், எத்தனை புலவர்கள் பார்த்திங்கன்னா நூற்று நாற்பத்தி ஐந்து. பா வகை பார்த்திங்கன்னா ஆசிரிய பா, பா வகை ஆசிரிய பா, அகநானூற்றின் பா வகை ஆசிரிய பா. அகப்பாடல்கள் மட்டுமே பாடியவர்களுள் ஒருவர் அம்மூவனார். அகப்பாடல்கள் மட்டுமே பாடியவர்களுள் ஒருவர் யாருனா அம்மூவனார். நெய்தல் திணை பாடல்களை பாடுவதில் வல்லவர் தான் இந்த அம்மூவனார். நெய்தல் திணை பாடல்களை பாடுவதில் வல்லவர் யாரு அப்படின்னு கேட்டால் அம்மூவனார் அவர்கள். இந்த அகநானூற்றில் பார்த்திங்கன்னா களிற்று யானை நிறை மணிமிடை பவளம் நெத்தில கோவை எனும் மூன்று பிரிவுகளை கொண்டது. அகநானூறு எத்தனை பிரிவுகளை கொண்டது பார்த்திங்கன்னா மூன்று பிரிவுகள். அதுதான் களிற்று யானை நிறை மணிமிடை பவளம் நெத்தில கோவை. இப்போ களிற்று யானை நிறையில் எத்தனை பாடல்கள் உள்ளது பார்த்திங்கன்னா நூற்றி இருபது பாடல்கள் இருக்குது. மணிமிடை பவளத்தில் எத்தனை பாடல்கள் இருக்குது, நூற்றி எண்பது பாடல்கள். மணிமிடை பவளத்தில் நூற்றி எண்பது பாடல்கள். நெத்தில கோவையில் எத்தனை பாடல்கள் பார்த்திங்கன்னா நூறு பாடல்கள். நெத்தில கோவையில் நூறு பாடல்கள் இருக்கிறது. அகநானூற்றின் அடி வரையறை என்ன, பதிமூன்று அடி சிற்றலையும் முப்பத்தோரு அடி பேரலையும் கொண்டது தான் அகநானூறு. பதிமூன்று அடி சிற்றடி முப்பத்தோரு அடி பேரலை. இதோட வேறு பெயர் முன்னமே பார்த்துருக்கோம், அகம் அகம் பாட்டு. அதோட இல்லை நெடுந்தொகை, நெடுந்தொகை நானூறு. அகநானூறுக்கு வேறு பெயர் அகம் அகப்பாட்டு, நெடுந்தொகை நெடுந்தொகை நானூறு. அகநானூற்றில் அந்த பாடல் எண்ணிக்கை அதோட வரிசை என்ன வச்சே அது வந்துட்டு பாலைத்திணையா இல்லை குறிஞ்சி திணையா இல்லை முல்லைத்திணையா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியும். அந்த பாடல் எண்ணிக்கை பாருங்கள், இங்கே ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்பது என வரும் ஒற்றைப்படை எண்களாக வரும் பாடல்கள் அனைத்துமே பாலைத்திணையை சார்ந்தவை. ஒற்றைப்படையாக வந்தால் அது வந்து பாலைத்திணை பாடல்களை சார்ந்தவை. ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்பது பாலைத்திணையை சார்ந்தவை. அடுத்து பார்த்திங்கன்னா இரண்டு நான்கு ஆறு எட்டு எண்களை கொண்ட பாடல்கள் அனைத்தும் குறிஞ்சி திணையை சார்ந்தவை. இரண்டு நான்கு ஆறு எட்டு எண்களை கொண்ட பாடல்கள் அனைத்துமே குறிஞ்சி திணையை சார்ந்தவை. நான்கு பதினான்கு இருபத்தி நான்கு என வரும் எண்களை கொண்ட பாடல்கள் அனைத்தும் முல்லைத்திணையை சார்ந்தவை. நான்கு பதினான்கு இருபத்தி நான்கு இந்த மாதிரி எண்களை கொண்ட பாடல்கள் அனைத்தும் முல்லை. இரண்டு நாலு ஆறு எட்டு அனைத்தும் குறிஞ்சி. ஒன்று மூன்று ஐந்து ஏழு அனைத்தும் பாலை. அடுத்து பார்த்திங்கன்னா ஆறு பதினாறு இருபத்தி ஆறு வரும் எண்கள் கொண்ட பாடல்கள் அனைத்தும் மருதத்திணை. ஆறு பதினாறு இருபத்தி ஆறு மருதம். பத்து இருபது முப்பது என வரும் எண்கள் கொண்ட பாடல்கள் அனைத்தும் நெய்தல் திணை. அகநானூரை பொறுத்தளவுக்கு அடிவரையறை நினைவில் இருக்கணும். அதே மாதிரி மூன்று பிரிவுகள் சொல்லியிருக்காங்க, களிற்று யானை நிறை மணிமிடி பவளம் நெத்தில கோவை. நூற்றி இருபது நூற்றி எண்பது
நூறு பாடல்கள். அதை இல்லாத அந்த எண்களை கொண்டு பாடல்கள் எந்த திணையை சார்ந்ததுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அது கவனமாக பார்த்துக்கோங்க. சரியான விடையை தேர்ந்தெடுத்து இல்லை பொறுத்துக இல்லை கருத்துக்கள் கொடுத்து கூட கேட்பாங்க, கவனமாக பார்த்துக்கோங்க. இந்நூல் பாலைத்திணையில் 200 பாடல்களும், குறிஞ்சித்திணையில் 80 பாடல்களும், முல்லைத்திணையில் 40 பாடல்களும், மருதத்திணையில் 40 பாடல்களும், நெய்தல் திணையில் 40 பாடல்களும் கொண்டுள்ளது. இப்போ அகநானூரில் பார்த்தீங்கன்னா 5 திணைகள் இருக்கு இல்லைங்களா, அந்த 5 திணையில் பாலைத்திணையில் பார்த்தீங்கன்னா 200 பாட்டும், குறிஞ்சி திணையில் பார்த்தீங்கன்னா 80 பாட்டும், முல்லைத்திணையில் மருதத்திணை நெய்தல் திணை இந்த 3 திணைகளும் 40 பாடல்கள் இருக்குது. பாலைனா 200, குறிஞ்சி அப்படின்னா 80, மீதமுள்ள 3 திணையிலையும் அதாவது முல்லை மருதம் நெய்தல் இந்த 3 திணைகளிலுமே 40 பாடல்கள் உள்ளடங்கி உள்ளன. இந்த அகநானூற்று நூலை தொகுத்தவர் யார் பார்த்தீங்கன்னா, மதுரை உப்பூரி குடிக்கிழார் மகனார் உருத்திர சன்மர். நன்னூலை தொகுத்தவர் உருத்திர சன்மர். தொகுப்பித்தவன் பார்த்தீங்கன்னா பாண்டியன் உக்கிர பெருவழுதி. தொகுத்தவர் தொகுப்பித்தவர் மிக மிக முக்கியமாக நாம் தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒன்று. இந்த நூலுக்கு கடவுள் வாழ்த்து பாடியவர் பார்த்தீங்கன்னா பாரதம் பாடிய பெருந்தேவனார். கடவுள் வாழ்த்து எதை பற்றி பார்த்தீங்கன்னா சிவனை பற்றியது. குட ஓலை முறை தேர்தல் குறித்து கூறும் நூல் எது பார்த்தீங்கன்னா அகநானூறு. சங்க இலக்கியத்தில் வரலாற்று செய்திகளை மிக அதிகமாக குறிப்பிடும் நூல் அகநானூறு. வரலாற்று செய்தி சொல்லக்கூடியது அகம். குடவோலை முறை தேர்தல் குறித்து கூறும் நூல் அகநானூறு. கடவுள் வாழ்த்து சிவனை பற்றியது. பாடியவர் பார்த்தீங்கன்னா பெருந்தேவனார். இந்நூலை முதன் முதலில் பதிப்பித்தவர் பார்த்தீங்கன்னா வே ராசகோபாலையங்கார். முதன் முதலில் பதிப்பித்தவர் வே ராசகோபாலையங்கார். இந்நூலுக்கு உரை எழுதியவர் பார்த்தீங்கன்னா நாமும் வேங்கடசாமி நாட்டார் ரா வேங்கடாச்சலம் பிள்ளை. வணிகர்களுக்கு கொடுக்கும் பட்டம் காவிதி ஈட்டி. இந்த அகநானூற்றை பற்றி நாம் இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா, நிறைய கருத்துக்களை தெரிஞ்சுக்கிட்டோம். அதில் இருக்கக்கூடிய முக்கியமான வரிகள் பள்ளி பாடப்புத்தகத்தில் இருந்தும் எடுத்து கொடுத்துருக்கேன், தனியாகவும் எடுத்து கொடுத்துருக்கேன். அதோட பொருள்கள் சொல் பொருள் கொடுத்துருப்பேன். அடுத்து பார்த்திங்கன்னா இலக்கண குறிப்பு கருப்பொருள் உரிப்பொருள் எல்லாமே கொடுத்துருக்கேன். உங்களுக்கு மிக மிக பயனுடையதாக இருக்கும். ஒன்று ஒன்றா பார்த்துட்டு போகலாம். மேற்கோள் வரிகள் பார்த்திங்கன்னா உப்புக்கு மாற்றாக நெல்லை தந்து உப்பினை பெற்றுக்கொள் வாரீரோ அப்படின்னு சொல்லிட்டு 11 வகுப்பு பாடப்புத்தகத்தில் இருக்குது. பாடலை நல்லா படிச்சுக்கோங்க. அதில் வரக்கூடிய புக் பேக் கொஸ்டின்ஸு எல்லாமே விரிவாக பார்த்துக்கோங்க. அந்த பாடலுக்கு பின்னாடி புத்தகத்தில் நமக்கு கொஸ்டின்ஸ் நிறைய கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை தெளிவாக பார்த்துக்கோங்க. அதற்குரிய விடயமும் தெரிஞ்சுக்கோங்க. நெல்லின் நேரே வெண்கல் உப்பு இதுவும் அதே 11 வகுப்பு பாடப்புத்தகத்தில் தான் இருக்குது. அதே பாட்டு தான். கொர்க்கையில் பெருந்துரை முத்து அகம் பல் பழ பலவின் பயன்கெழு கொல்லி அகநானூறு 12 வகுப்பு புத்தகத்துலேயும் 11 வகுப்பு புத்தகத்துலேயும் இருக்கக்கூடியதான் நான் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கேன். ஊன் பொதி அபிழ கோட்டு கீர் குருளை பாடியவர் ஔவையார். பசைப்படு பச்சை நெய்தோய் தன்ன முன்னிய வினையே மதுரை மல்லனார் மணிமிடை பவள முல்லை பாட்டெல்லாம் இருக்குது. பெருங்கடல் வேட்டத்து சிறுகுடி பறதவர் அகத்தை சார்ந்த பாடல் வரிகள் தான். சொல்லும் பொருளும் பார்த்தீங்கன்னா 11 வகுப்பு 12 வகுப்பு பாடப்புத்தகத்திலேருந்து தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். கொன்மு அப்படின்னா மேகம், சமம் அப்படின்னா போர், விசும்பு வானம். இப்போ சமம் என்பதெல்லாம் நமக்கு புதியதாக இருக்குது. சமம் அப்படின்னா போரா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வியப்பாக இருக்கும். அதோட பொருள் வந்து போர் தான். சமம் என்பதற்கு போர். அரவம் அப்படின்னா ஆர வாரம், ஆயம் சுற்றம், தழலை தட்டை, பறவைகள் ஓட்டும் கருவிகள் இவை அனைத்துமே பறவைகள் ஓட்டும் கருவிகள் தழலை தட்டை என்பன. வேட்டம் அப்படின்னா மீன் பிடித்தல், கழி உப்பங்கழி, செரு வயல், கொள்ளை விலை, என்றூழ் சூரியனின் வெப்பம். என்றூழ்னா சூரியனின் வெப்பம். நாம் எப்போவுமே அறிஞ்சொற் பொருள் படிக்கக்குள்ளே ஏதாவது புதுசாக நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா திருப்பி இன்னொரு தடவை பார்த்துருங்க சரிங்களா.
விடர் மலை வெடிப்பு, விடர அப்படின்னா மலை வெடிப்பு, விடர மலை வெடிப்பு. கதல் அப்படின்னா விரைவு, உமனர்னா உப்பு வணிகர், எல் வலைனா ஒளிரும் வளையல், தெளிர்ப்பனா ஒளிப்ப. விழி அரி அப்படின்னா குரல் கேட்ட, ஞமலி அப்படின்னா நாய். வெறி அப்படின்னா அஞ்சிய, மதர் கையெல்லாம் அழகிய மீன். புனவன்னா கவனவன், அல்லல் சேரு. பகடுனா எருது. அடுத்து பார்த்திங்கன்னா இலக்கண குறிப்பு பாருங்கள். அருண் சருமம் என்பது பண்புத்தொகை, வலையி அசியி என்பது சொல்லிசை அளபடைகள், எரிவாள் என்பது வினைத்தொகை, அரண் அறம் திறன் திறம் ஈற்றுப்போலி, பிழையா ஈர்கட்ட எதிர்மறை பெயரச்சம், பெருங்கடல் பண்புத்தொகை, உழா அது செய்யுளிசை அளபடை, வெறியி என்பது சொல்லிசை அளபடை. அகநானூற்று பாடலில் வரும் நெய்தல் திணைக்குரிய கருப்பொருள் முதற்பொருள் உரிப்பொருளை இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். திணை பார்த்திங்கன்னா நெய்தல், பெரும்பொழுது ஆறுமே உண்டு, சிறுபொழுது பார்த்திங்கன்னா ஏற்பாடு. கருப்பொருள் பாருங்களேன், தெய்வம் வருணன், மக்கள் பரதன் பரத்தியர், புல் கடற்காகம், விலங்கு சுறா மீன், ஊர் பார்த்திங்கன்னா பாக்கம் பட்டினம். பூ பார்த்திங்கன்னா நெய்தல் தாழை. மரம் புன்னை ஞாழல். உணவு உப்பும் மீனும் விற்ற பொருள். உணவு உப்பும் மீனும் விற்ற பொருள். மரம் புன்னை ஞாழல், பூ நெய்தல் தாழை. பறை மீன்கோட்பறை, நாவாய் பம்பை. யாழ் பார்த்திங்கன்னா விலரி யாழ். பண் பார்த்திங்கன்னா செவ்வழி பண். தொழில் பார்த்திங்கன்னா உப்பு உண்டாக்கல், அதை விற்கிறது. அடுத்து வந்து மீன் பிடித்தல். உரிப்பொருள் இரங்கலும் இரங்கல் நிமித்தமும். இதற்கெல்லாம் சான்று பாடல் வந்து பார்த்திங்கன்னா பெருங்கடல் வேட்டத்து சிறுகுடி பரதவர் அகநானூற்றை சார்ந்த ஒரு பாடல் வரிகள். இப்போ அகநானூற்று பற்றிய நிறைய கருத்துக்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அகநானூர் எப்படி பிரிக்கலாம், அது வந்து அகமா புறமா, அதற்குரிய கருப்பொருள் என்ன, உரிப்பொருள் என்ன, திணை நெய்தல் திணைக்குரிய கருப்பொருள் உரிப்பொருள் நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி முக்கியமான அடிகள் தெரிஞ்சுக்கிட்டோம். பதிப்பித்தவர் யார், தொகுத்தவர் யார், தொகுப்பித்தவர் யார், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா. நம்ம ஏற்கனவே நம்ம வந்து அகநானூரை பற்றி நிறைய படிச்சிருப்போம். இப்போ நீங்கள் இந்த பதிவையும் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. அதனால் நம்மளை நாமளே ஒரு இரண்டு மூன்று வினாக்கள் மூலமாக செக் பண்ணி பார்த்துக்கலாம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. முதலாவது வினா பார்த்திங்கன்னா சமம், அதோட பொருள் என்ன. அருஞ்சொற்பொருளில் பார்த்தோம் இல்லைங்களா, சமம் அதோட பொருள் என்ன. அடுத்து பார்த்திங்கன்னா அகநானூற்றை தொகுத்தவர் யார், தொகுப்பித்தவர் யார், அகநானூற்றோட அடி வரையறை என்ன. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அகநானூறு எத்தனை பிரிவுகளை உள்ளடக்கியது. அகநானூற்றில் பாலை திணைக்குரிய எண் வரிசை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு வினா, குறிஞ்சி திணையில் மொத்தம் எத்தனை பாடல் இருக்குது. அகநானூற்றின் குறிஞ்சி திணையில் மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். விடைக்கேற்ற வினாவை கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி தான் என்னோடய சேனலுக்கு முதல் முறையாக வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு இனிய பதிவில் சந்திப்போம்.